அடுத்தது முடிவு 5.2. A1, A2, A3, etc. An என்பன ஒரு பெருக்கு தொடர் முறையெனில் அதில் உள்ள ஒவ்வொரு உறுப்பு ak(1), அதற்கு முன்னர் உள்ள முன்னியான ak-1 மற்றும் அதற்கு பின்னர் உள்ள தொடரியான ak+1 ஆகியவற்றின் பெருக்கு சராசரியாக இருக்கும் என நிரூபிக்க போகிறோம். இப்போ இதே போல் நம்ம முடிவு 5.1 நிரூபித்தோம். என்ன இதில் கூட்டு தொடர் முறையில் பார்த்தோம், இது பெருக்கு தொடர் முறை. இப்போ அதே போல் தான் a1, a2, a3, எக்ஸட்ரா an என்பது முதல் உறுப்பு a மற்றும் இங்கே நம்மளுக்கு பெருக்கு தொடர் முறை இல்லையா, அப்போ பொது விகிதம் ஆர் உள்ள பெருக்கு தொடர் முறை என்க, ஆர் உள்ள பெருக்கு தொடர் முறை பெருக்கு தொடர் முறை என்க. இப்போ முதல் உறுப்பு ஏ மற்றும் பொது விகிதம் ஆர், அப்போ அதோட பொதுவான உறுப்பு கண்டுபிடிச்ச ஃபார்முலா என்ன, TN=A×R^(n-1). இப்போ நம்மளுக்கு இங்கே ஏ கேன்னு கொடுத்துறாங்களா, அப்போ ak=A×R^(n)க்கு பதிலாக k-1. அப்போ இது ஏ என்ன உருவாத்துக்கலாம், அப்போ ak=A×R^(k-1). இப்போ அதோட முந்தைய உறுப்பு அப்போ முன்னே, அப்போ ak-1=A×R^(k)க்கு பதிலாக என்ன பண்ணுறேன், k-1-1. அப்போ தேட் ஃபோர் ak-1 என்ன கிடைக்கும், ar^k-2 ரைட்டா. அதே போல் அதோட பின்னி அதோட பின் பின்னர் உள்ள உறுப்பினர் என்னது தொடரி, அப்போ ak+1. அப்போ ஏக்கு பதிலாக k+1 போட்டா, அப்போ a×r^k+1-1. இந்த கேக்கு பதில் k+1 போடுறேன். அப்போ இந்த +1 -1 கேன்சல் ஆகுமா, அப்போ ak+1=A×R^k மட்டும் கிடைக்கும். அப்போ இதை ரெண்டு உறுப்பும் கண்டுபிடிச்சோம். இது ரெண்டும் எப்படி இருக்குமா, பெருக்கு சராசரியாக இருக்குது. அது எதுக்கு, அந்த ஏகேவோட பெருக்கு சராசரி இருக்குன்னு நிரூபிக்க போகிறோம். அப்போ ரூட் ஆஃப் பெருக்கு சராசரி நிறுத்தி நம்மளுக்கு என்னது, √AB இல்லையா. அப்போ ak-1×ak+1 பெருக்கு சராசரி என்ன நம்மளுக்கு, √AK-1 இருந்து என்ன நம்ம ar^k-2 இன்ட்டு ak+1 ar^k. அப்போ √A√A² கிடைக்கும். அப்போ ஆர் பவர் கே மைனஸ் டூ இங்கே பவரில் அடிமன் ரெண்டு சம்பந்தம் அடுக்கில் கூட்டிக்கலாமா, அப்போ +K கிடைக்குமா, அப்போ √A²(r^2k-2) இல்லையா. அப்போ √A²(r^2×k-1) 2 வேல்யூ காமன் எடுத்துடலாமா, அப்போ ஸ்கொயரில் இருக்குது, அப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சலும், அப்போ தேட் ஃபோர் ar^k-1. இது நம்மளுக்கு என்னது, ar^k-1 நம்மளுக்கு என்னது, ak-ன்னு எடுத்துருப்போம், தேட் ஃபோர் ak. அப்போ தேட் ஃபோர் √AK-1×ak+1=AK-ன்னு நிரூபித்தாச்சு. அப்போ தேட் ஃபோர் ak-1 மற்றும் ak+1 ஆகியவற்றின் பெருக்கு சராசரி ak ஆகும் என நிரூபிக்கப்பட்டது.